டிசம்பர் 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு கேட்ட கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்தலாம். மசகான் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. 5வது சீக்கிய குரு யாருன்னா அர்ஜுன் தேவ், ஓகேவா? 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர். நெக்ஸ்ட்டு இப்போ பரவிட்டுருக்க கொரோனா அந்த வேரியன் நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன், அது வந்து JN1. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஐநா பருவநிலை பாதுகாப்பு மாநாடு எங்கே ரீசெண்டாக நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும், துபாயில் இல்லையா? ஸோ இதை பற்றின ஒரு எடிட்டோரியல் பேஜில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதாவது மலைகளை பற்றின இன்ஃபர்மேஷன், ஓகேவா? ஸோ உலகத்தோட மொத்த நிலப்பரப்பில் மலை மட்டும் எவ்வளவு பரப்பை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா 24% அளவுக்கு கவர் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன். அண்ட் உங்களுக்கான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலக மலைகள் தினம் அப்படிங்கிறது என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். 2023க்கான தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டோரிங் மவுண்டைன் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது தான், ஓகேவா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்யுத்த சம்மேளனம் நிர்வகிக்க 3 நபர் குழு. ஸோ இந்த மல்யுத்த சம்மேளனத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பிரிஜ் பூஷன் அண்ட் சஞ்சய் சிங் இதை பற்றியெல்லாம் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ அதில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒழுங்கு பண்ணணும், அந்த போட்டியாளர்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு அப்படிங்கிறத வச்சுருக்காங்க, 3 நபர் குழு. இதோட தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா பூபிந்தர் சிங் பாஜ்வா அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து இந்திய உஷு சங்க தலைவராக இருக்கிறார். ஸோ ரெண்டு உறுப்பினர்கள் யார் அப்படின்னா எம்எம் சோமையா, இவங்க வந்து ரிட்டையர்டு ஹாக்கி பிளேயர், ஓகேவா? அதே மாதிரி மஞ்சுஷா கன்வர் அப்படிங்கிறவங்க ரிட்டையர்ட் பேட்மிண்டன் பிளேயர், ஓகே? இவங்க வந்து ஒரு லேடி. அடுத்தது வந்து இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடி உஷா அவர்கள் இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த க்வெஸ்சன் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை விளாடிவாஸ்டாக் வழித்தடம். ஸோ இந்த வழித்தடம் அமைக்கிறதுக்கு எந்தெந்த கண்ட்ரீஸ் சேர்ந்து இது இந்த பிளான் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா அண்ட் ஈரான், ஓகேவா? ஸோ இவங்க 3 பேர், இந்த 3 கண்ட்ரீஸ் இடையே மேற்கொள்ளப்பட்ட வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தட திட்டம் தான் இந்த சென்னை விளாடிவாஸ்டாக் வழித்தடம். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சென்னை விளாடிவாஸ்டாக் வழித்தடம் எந்தெந்த கண்ட்ரீஸோட தொடர்புடையது அண்டு வந்து அது எது ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து இந்தியா கூட நிறைய ஒப்பந்தங்கள் பண்ண ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. இந்தியாவும் ரஷ்யாவுக்கும் இடையில் உச்சி மாநாடு அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு, ஓகேவா? ஒரு வருஷம் இந்தியாவில் நடந்தால் அடுத்த வருஷம் ரஷ்யாவில் நடக்கும், அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ இதுவரைக்கும் ஒரு 21 உச்சி மாநாடுகள் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு, ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நடந்த இந்த மீட்டிங் அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு, எப்போனா 2021 டிசம்பரில் நடந்துச்சு, ஓகே? அடுத்தது அம்ருத் பாரத் விரைவு ரயில். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா டிசம்பர் 30, 2023. யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அண்ட் எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் இருக்க அயோத்தியில், ஓகேவா? அப்போ அம்ருத் பாரத் விரைவு ரயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து நார்மலாக இருக்கிற அந்த ட்ரெயின் டிக்கெட்டை விட 17% அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் லோக் கல்யாண் மார்க் அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் இருக்க அந்த வளாகத்தோட பேர் என்னன்னா பஞ்சவடி வளாகம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு பாதுகாப்புக்கு யார் நிறுத்தியிருப்பாங்க அப்படின்னா எஸ்பிஜி நிறுத்தியிருப்பாங்கள்ல, சிறப்பு பாதுகாப்பு படையினர் அப்படிங்கிறவங்க நிறுத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதிகமாக இந்த ஏரியாவில் இருப்பாங்க, ஓகேவா, பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. அடுத்தது நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு. யாரை பாராட்டியிருக்கார் அப்படின்னா நேற்றைய தினத்தில் இந்த சுய உதவிக்குழுக்கள் பெண்களை எல்லாம் வந்து லட்சாதிபதி ஆக்குவேன் அப்படின்னு ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் டேஸில் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா? ஸோ அவங்க கூட நேற்று ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிறது நடந்துச்சு, அதில் தான் வந்து இந்த திருவள்ளூர் விவசாயியான ஹரிகிருஷ்ணன் அவர்களை அவர் பாராட்டியிருக்கார். எதுக்காக அப்படின்னா இவர் வேளாண்மையில் நவீன நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றினதுக்காக, ஓகேவா? ஸோ எந்த மாதிரியெல்லாம் பின்பற்றியிருக்காருன்னா நானோ யூரியாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ட்ரோன் மூலமாக பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் தெளித்து ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் ட்ரோன் யூஸ் பண்ணி அந்த பயிர்களுக்கெல்லாம் தெளிச்சிருக்காரு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் மோடி வந்து இவரை பாராட்டியிருக்காரு. அடுத்தது 7வது தேசிய மகளிர் குத்துச்சண்டை. இது எங்கே நடந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசில் நடந்துச்சு. ஸோ இதில் யார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கான்னா ஜாஸ்மின் லம்போரியா அப்படிங்கிறவங்க 60 கிலோ பிரிவிலையும், அருந்ததி சௌத்ரி அப்படிங்கிறவங்க 66 கிலோ பிரிவிலையும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க.
இந்தியர்களின் தனிநபர் நிதி மேலாண்மை, இது ஒரு ஆய்வறிக்கை, ஓகேவா? ஸோ யார் இந்த ஆய்வறிக்கையை எடுத்தா அப்படின்னா, த மணி நயன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். இது வந்து ஒரு 20 இந்தியாவில் இருக்க டோட்டல் ஸ்டேட்ஸில் ஒரு 20 ஸ்டேட்ஸில் இருக்க ஒரு 35,000 ஃபேமிலிஸ் கிட்ட எடுக்கப்பட்ட ஒரு ரிசர்ச் தான், ஓகேவா? ஸோ இதோட முடிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 77% பீப்புள் வந்து எது மூலமாக சேமிக்கிறாங்கன்னா, இந்த பேங்க்ஸ்லாம் பேங்க்கில் வந்து சேவிங் பண்ணுறாங்க, ஓகேவா? 31% வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் சேவிங் பண்ணுறாங்க. 21% வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மேபி கேட்கலாம். அடுத்தது இந்த காப்பீடு திட்டம், அதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இன்சூரன்ஸ் அதிகமாக எந்த ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மதுரையில் இருக்க மக்கள் தான். அதாவது 85% அளவுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போட்டு வச்சுருக்காங்க. ஆந்திராவில் அமராவதி அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து 79%, அவுரங்காபாத்தில் இருக்கிறவங்க 76%. இவங்க தான் டாப் த்ரீ பிளேஸில் இருக்காங்க, ஓகேவா? இன்சூரன்ஸ் அதிகமாக போட்ட ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னா, ஹரியானா. செகண்ட் வந்து சண்டிகர். தேர்ட் வந்து குஜராத். அதே மாதிரி அதிக அளவு வருவாய், அவங்களோட இன்கம் வந்து அதிகமாக இருக்க ஃபேமிலிஸ் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா, கர்நாடகாவில். செகண்ட் பிளேஸில் தான் மகாராஷ்டிரா இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் சண்டிகர் இருக்காங்க. அப்போ குறைந்த அளவு வருவாய் அப்படிங்கிறது எங்கே காணப்படுது அப்படின்னா, பீகார் நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ பீகார், செகண்ட் வந்து ஒடிசா, தேர்ட் வந்து ஜார்க்கண்ட், ஓகே? ஸோ இந்த டேட்டா நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபட்டா 2 ஏவுகணை. ஸோ இந்த ஏவுகணை இது என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் நிறைய ஏவுகணையை சரமாரியாக ஏவும் திறன் பண்ண ஒரு தளவாடம் தான் இந்த ஃபட்டா 2 அப்படிங்கிறது. ஸோ இது யார் வந்து ஏவி சோதனை பண்ணி வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான், ஓகேவா? ஸோ 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கையுமே கரெக்டாக அடிக்கிற அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஃபட்டா 2 வந்து இப்போ ஏவியிருக்காங்க. அப்போ ஃபட்டா 1 அப்படிங்கிறது எப்போ ஏவினாங்க அப்படின்னா, 2021 ஆகஸ்ட்ல வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது மறு பரமகுரு மறைவு. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு எழுத்தாளர், ஓகேவா? காப்பிய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மக்கள் சிந்தனை அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து இதழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான். ஸோ இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், ஓகேவா? ஸோ இவர் எழுதின காப்பியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேவவிரதன், பீஷ்மர் அப்படிங்கிறது, நிறைய நூல்களும் எழுதியிருக்காரு. இவருக்கு என்ன மாதிரியான விருதுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் விருது, பேரூராதீன நிமிட கவி விருது, தமிழ் தாத்தா ஊஏசா விருது, தமிழ் மாமணி பட்டம். ஸோ இதில் இந்த தமிழ் தாத்தா ஊஏசா விருது, தமிழ் மாமணி பட்டம் ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ இதை பெற்றது யார், ரீசெண்டாக மறைந்தது அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்தது கிக் தொழிலாளர்கள் நலவாரியம். ஸோ இந்த கிக் தொழிலாளர்கள் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து நம்ம கிக் எக்கனாமி அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்திருக்கும், ஓகேவா? அந்த கிக் அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டெம்பரரி ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அதாவது ஸ்விக்கி, ஸ்வமேட்டோ, ஓலா, உபர் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து மக்கள் அந்த நம்ம ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து வேலை, ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே டெம்பரரி கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ இவங்க இதை தான் வந்து இவங்க சார்ந்த எக்கனாமி தான் கிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இவங்களை தான் கிக் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இவங்களுக்காக ஒரு நலவாரியம் அப்படிங்கிறத முதலாக இந்தியாவில் அமைச்ச மாநிலம் எதுனா, நம்ம தமிழ்நாடு தான். ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு, ஓகேவா? தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நலவாரியம் அப்படிங்கிறது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு தான். அடுத்தது இந்தியாவின் கிரிப்டோ நாணய முதலீட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா, கிரிப்டோ கரன்சியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுல இந்தியாவோட எந்த ஸ்டேட் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நியூ டெல்லி தான் இருக்காங்க. அடுத்தது தலைமைச் செயலாளர்கள் தேசிய மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு, நியூ டெல்லியில், ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்தது ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி, ஓகேவா? அதாவது இந்த மேற்கூரையில் வந்து அந்த சோலார் மூலமாக அந்த பவர் எடுக்கிற இது வந்து எங்கே அதிகமாக வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பிளேஸ் வந்து குஜராத், செகண்ட் பிளேஸ் மகாராஷ்டிரா, தேர்ட் பிளேஸ் வந்து ராஜஸ்தான், ஓகேவா? ஸோ இந்த டேட்டா வந்து நல்லா பார்த்துக்கோங்க.
அடுத்தது நம்ம கார்கோ தளவாட திட்டம். இது வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னா கர்நாடகா. ஸோ நம்ம கார்கோ நம்ம அப்படின்னு பேரை பார்த்தோன்னா தமிழ்நாடுன்னு போட்டிருக்கூடாது. ஸோ இது வந்து கர்நாடகாவில் கொண்டு வந்திருக்காங்க, கார் கர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பண்டிட் மதன் மோகன் மாளவியாவின் சேகரிக்கப்பட்ட படைப்புகள், ஓகேவா. அவரோட பண்டிட் மதன் மோகன் மாளவியாவோட கலெக்டட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத வந்து நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது வந்து ஒரு எத்தனை தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 11 தொகுப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ பண்டிட் மதன் மோகன் மாளவியா அவர்களை பற்றி பார்த்தோன்னா நம்ம ஐஎன்எம்ல இவரை பற்றி நிறையவே படிச்சிருப்போம், ஓகேவா. ஸோ இவருக்கு வந்து 2014 ரீசெண்டாக தான் பாரத ரத்னா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அண்ட் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் 1916 வந்து இவர் அண்ட் அன்னி பெசன்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து நிறுவியிருப்பாங்கன்னெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1920 காலகட்டத்தில் யூனிவர்சிட்டியாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும், ஓகேவா. ஓகே, இவரை வந்து மகாமனா அப்படின்னு யார் கூப்பிட்டாங்க அப்படின்னா காந்தி வந்து கூப்பிட்ருப்பார், ஓகேவா. ஸோ இந்த நேமில் ஒரு எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிறது வாரணாசியிலேருந்து டெல்லி வரைக்கும் மகாமனா எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க 2016, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய படைப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அபியுதயா, மரியாடா அண்ட் லீடர் அப்படிங்கிறது இங்கிலீஷில் உள்ளது, அண்ட் அபியுதயா மரியாடா ரெண்டுமே ஹிந்தி, ஓகேவா. ஸோ இது மூணு இவரோட படைப்புகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து மகாசபா அப்படிங்கிறத இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ எந்த இயர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இவர் வந்து கர்மயோகி அப்படின்னு சொல்லி இவரை அழைச்சிருப்பாங்க, முன்னாள் பிரசிடெண்ட் வந்து கூப்பிட்டுருப்பார், ஓகேவா. ஸோ அந்த யார் அப்படின்னா நம்ம நாட்டோட இரண்டாவது பிரசிடெண்ட்டாக இருந்தவர் தான் இவரை கர்மயோகி அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பார். அடுத்தது பிரேக்கிங் த மோல்ட் அப்படிங்கிற புக்கை எழுதினது யாருன்னா ரகுராம் ராஜன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லால் சலாம் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ஸ்மிருதி இரானி அவர்கள் எழுதியிருக்காங்க, அதில் தீ போட்டுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஸ்மிருதி இரானி தான் எழுதியிருக்காங்க. இது வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2009-10 காலகட்டத்தில் சத்தீஸ்கரில் வந்து மாவோயிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு அந்த கான்செப்டை வச்சு எழுதினது தான் இந்த லால் சலாம், ஓகேவா. ஸோ இந்த நேமை வந்து இப்போ தான் மூவிக்கு வச்சுருக்காங்க. இவங்க வந்து இந்த புக்கை வந்து முன்னாடியே எழுதிட்டாங்க, ஓகேவா. ஓகே, இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் உங்களுக்கு கேட்ட க்வெஸ்சன்ஸ் ஹிந்து மகாசபா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி. நெக்ஸ்ட் வந்து உலக மலைகள் தினம் அப்படிங்கிறது என்றைக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன், ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஐநா பருவநிலை பாதுகாப்பு மாநாடு எங்கே நடந்துச்சு? துபாயில் நடந்துச்சு. மல்யுத்த சம்மேளனம் நிர்வகிக்க 3 நபர் குழு, அதோடய தலைவர் யார்? பூபிந்தர் சிங் பாஜ்வா. சென்னை டு விளாடிவாஸ்டாக் வழித்தடம். ஸோ இதோட தொடர்புடைய நாடுகள் இந்தியா, ரஷ்யா அண்ட் ஈரான். அம்ருத் பாரத் விரைவு ரயில் எப்போ தொடங்கி வைக்க போகிறாங்க? December 30, 2023 நம்ம பிரதமர் தான் தொடங்கி வைக்க போகிறாரு. பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்க லோக் கல்யாண் மார்க்கில் இருக்குது. மோடி அவர்கள் வந்து ஒரு விவசாயியை பாராட்டியிருக்காரு, அவரோட பேர் என்ன? ஹரிகிருஷ்ணன், திருவள்ளூரை சேர்ந்தவர். 7வது தேசிய மகளிர் குத்துச்சண்டை எங்கே நடைபெற்றுச்சு? யூபியில். அதோட சாம்பியன்ஸ் யார்? ஜாஸ்மின் அண்ட் அருந்ததி. இந்தியர்களின் தனிநபர் நிதி மேலாண்மை, இந்தியர்கள் வந்து அதிகமாக எதன் மூலம் சேவிங்ஸ் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்ஸ் மூலமாக தான் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். FATA-2 ஏவுகணை யார் அதை வந்து ஏவி சோதனை வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான். மறு பரமகுரு மறைவு, ஸோ இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர், ஓகேவா. அவரை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். கிக் தொழிலாளர் நலவாரியம் அப்படிங்கிறத அமைச்ச முதல் மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்தியாவின் கிரிப்டோ நாணய முதலீடு இதில் ஃபஸ்ட் பிளேஸ் யார்? கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுறதுல நியூடெல்லி. தலைமைச் செயலாளர் தேசிய மாநாடு எங்கே நடந்துச்சு? நியூடெல்லியில். ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டால் கெப்பாசிட்டியில் ஃபஸ்ட் பிளேஸ் யாருன்னா குஜராத், செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்ட் வந்து ராஜஸ்தான். நம்ம கார்கோ தளவாட திட்டத்தில் அப்படிங்கிற திட்டம் எந்த ஸ்டேட் கொண்டு வந்திருக்காங்க? கர்நாடகா. பண்டிட் மதன் மோகன் மாளவியாவோட சேகரிக்கப்பட்ட படைப்புகள் மொத்தம் எத்தனை தொகுப்பை மோடி அவர்கள் வெளியிட்டார் அப்படின்னா 11 தொகுப்புகள், ஓகேவா. ஸோ இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது பிரேக்கிங் த மோல்ட் அப்படிங்கிற புக்கை எழுதினது ரகுராம் ராஜன், ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னராக இருந்திருப்பார். அண்ட் லால் சலாம் அப்படிங்கிற புக்கை எழுதினது யார்? ஸ்மிருதி இரானி, ஓகேவா. ஓகே, இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கான PDF வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.